மக்களே, இந்த ப்ரோமோ உலகம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க மக்களே? நம்ம எல்லாருமே வந்து குக்கூர் கமாலியில மிஸ் பண்ண ஒரு பார்ட், இல்லாட்டி வந்து குக்கூர் கமாலியோட ஒரு டெலிட்டட் சீன் வந்து நேற்று விஜய் டிவி வந்து நம்ம எல்லாருக்கும்காக ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதுதான் வந்து எல்லாரும் அவார்டு வாங்குறது. சிவங்கிக்கும் அவார்டு கொடுத்துருந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து செல்லம்மாங்கிற அவார்டு தான் கொடுத்துருந்தாங்க. போன தடவை வந்து நம்ம வீட்டு பிள்ளைன்னு கொடுத்துருந்தாங்கல்ல மக்களே. எல்லாமே சிவகார்த்திகேயனோட பாட்டு படம் பேராக தானே இருக்கு. அப்புறமா சிவங்கி வந்து இன்ஸ்டாவில் என்ன ஷேர் பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க ஃப்ளைட்டில் போகிற ஒரு ஃபோட்டோவை ஷேர் பண்ணி, நீங்கள் எல்லாரும் சேர்ந்து தான் எனக்கு வந்து செல்லம்மாங்கிற அவார்டு கொடுத்தீங்க, தேங்க்யூன்னு சொல்லியிருந்தாங்க. குக்கூர் கோமாளிங்கிற ஹேஷ்டாக், சிவாங்கிங்கிற ஹேஷ்டாக் எல்லாம் ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. சிவங்கி ஹேஷ்டாக் வந்து சிவங்கி கனடா போகிறதுனால ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். குக்கூர் கோமாளி வந்து ஏன் ட்ரெண்டிங்கில் போகுதுன்னா, ஏன்னா வந்து நேற்று தான் வீடியோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிவங்கி வந்து இன்ஸ்டாவில் வேறு என்ன ஷேர் பண்ணியிருக்காங்கன்னா, நம்ம எப்போவுமே மியூசிக்கை சூஸ் பண்ண முடியாது, ஏன்னா வாழ்க்கை தான் அதை நமக்காக ப்ளே பண்ணும். ஆனால் அந்த மியூசிக்கு நம்ம எப்படி டான்ஸ் ஆடலாம், நம்ம சூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மானசி புதுசாக ஒரு மியூசிக் வீடியோ பண்ணியிருக்காங்க, அதுதான் சிவங்கி ஷேர் பண்ணியிருந்தாங்க. சாம், சிவங்கி, பரத் இவங்க எல்லாருமே வந்து கனடா மக்களே, நாங்கள் எல்லாரும் வரோம், ரெடியாக இருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஐயனார் வந்து அவங்க கூட போகலை மக்களே, ஆனால் அவங்க வந்து அந்த ராகாவோட போஸ்டர் மட்டும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஆகஸ்ட் 6th அப்புறமா 7th அன்னைக்கு இருக்குன்னு. ஒருவேளை ஐயனார் லேட்டாக போவாங்களோ, நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம அஸ்வினோட பேபி நீ சுகர் பாட்டு இப்போ வந்து 1.1 crore வியூஸ் தாண்டி போயிடுச்சு. சுனிதா வந்து இன்ஸ்டாவில் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஐயோ ரொம்ப ஃபீல் பண்ணிட்டனோ ஃபீலிங்ஸ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. நீங்கள் எல்லாரும் ராஜு வீட்டில் பார்த்தி அந்த ஷோ பார்த்தீங்களான்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.